ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோராஸ் கிச்சன். ஸோ லாஸ்ட் வ்ளாகோட கண்டினியூஷன் தான் இது. நான் கொஞ்சம் அப்பப்போ எடுத்ததுனால இது எல்லாமே நான் கிளப் பண்ணி போடுறேன். இது வந்து மண்டே அன்னைக்கு லீவ் இருந்தது, இங்கே பப்ளிக் ஹாலிடே. ஸோ அந்த அன்றைக்கும் சாப்பாடு கட்டி நாங்கள் வெளியில் பார்க்கில் தான் வந்து சாப்பிட்டோம். ஷாலம்ல ஒரு அழகான ஒரு பார்க் இருந்தது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த பார்க்கு, லேக் கார்டன் பார்க். அங்கே வந்து சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போனோம். அந்த அன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா பீஸ்ஃபுல்லாகவும் சிக்கன் கிரேவியும் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம். இடம், அதுக்கப்புறம் கிளைமேட் எல்லாமே எங்களுக்கு நல்லா ஒத்துழைச்சிச்சு. ரொம்ப அழகாக இருந்தது அந்த பார்க், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக உட்காந்து அன்னைக்கு நாங்கள் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த பார்க்கோட மெயின் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பார்க் இருக்குது, பிள்ளைங்களுக்கு விளையாட்டு இருக்குது, மற்ற ஆக்டிவிட்டீஸும் வச்சுருக்காங்க, சைக்கிளு, ஸ்லைடு, ஸ்கேட்டிங் எல்லாமே. பார்க்கு உள்ள பிளே ஏரியா வந்து நல்லா பெருசாகவே இருக்குது. ரெண்டு பேருக்கும் சைக்கிள் ரெண்டுக்கு எடுத்து கொடுத்தோம். 1 hour நல்லா விளாண்டாங்க. நாங்கள் தங்கியிருக்க இடத்துல வந்து கீழே சைக்கிள் அப்புறமா ஸ்கேட்டிங் இது எல்லாமே அலவுட் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பார்க்குக்கு நாங்கள் அடிக்கடி கூட்டிகிட்டு போவோம், அவங்க சைக்கிளிங் அப்புறமா அங்கே ஸ்கேட்டிங் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டலுக்கு எடுத்தோம்னா ஒரு 1 hour இல்லைனாக்கா 2 hours நல்லா விளையாட விடுவோம். ஆல்மோஸ்ட் வீக்லி ஒன்ஸ் போயிடுவோம். பார்த்த நல்லா விளாண்டதும் இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய மஸ்ஜித்துக்கு வந்தோம். ஷாலம்ல இருக்க ஒரு மஸ்ஜித்துக்கு, ரொம்ப பெருசாக இருந்தது, ரொம்ப மேசிவாக கட்டியிருந்தாங்க, உள்ளே போக முடியல. ஆனால் வெளியில இருந்தே நாங்கள் கிளிப்பிங்லாம் எடுத்தோம். பெருநாள் தொழுகெல்லாம் இங்கே பிரம்மாண்டமாக நடக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அது ரொம்ப பெரிய மஸ்ஜிதாக இருந்துச்சு. நாங்கள் போன அன்னைக்கு சைனீஸ் நியூ இயர், ஸோ அதனால் சைனீஸ் டெம்பிளுக்கு போய் பார்க்கலாம். அங்கே வந்து லேட்டன்ஸ்லாம் தொங்க விட்டு சன்செட்டப்போ லேட்டன்ஸ்லாம் எரிய விடுவாங்களாம். ஸோ அந்த லைட்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. அதனால் பக்கத்தில் இருக்க சைனீஸ் டெம்பிளுக்கு போயிருந்தோம். அந்த சைனீஸ் டெம்பிள் உள்ளே இருக்க அந்த வேலைப்பாடுலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. நிறைய லேட்டன்ஸ் வந்து தொங்க விட்டுருந்தாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல கூட்டம் வேறு, ஆனால் நாங்கள் டக்குன்னு வீடியோ எடுத்துகிட்டு உடனே கிளம்பிட்டோம். இது அந்த டெம்பிள் உள்ளே இருக்கிற வேலைப்பாடுகள். இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் சிம்பிளான ஒரு ஸ்வீட் கர்வ்டு வச்சு எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப திங்ஸ் இருக்குது தேவைப்படாது, குக்கிங் டைம் வந்து ரொம்ப கம்மி. ஆக்சுவலி இந்த ரெசிபிக்கு குக்கிங்கே தேவையில்லை, அப்படியே ஜஸ்ட் லைக் தட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நல்ல கர்வ் வேணும். கர்வ் வந்து நீங்கள் புளிச்ச தேர் எடுக்கக்கூடாது. இப்போ காலையில் ஊற்றுறீங்கனாக்கா நீங்கள் உறைஞ்ச உடனே இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம்னாக்கா ஒரு நாள் பழைய கர்வை நீங்கள் யூஸ் பண்ணலாம். 2 days மேலே உள்ளதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. வீட்டில் உர ஊற்றி வச்சிங்கன்னா இன்னும் நல்லது, அப்போ தான் கெட்டியாக கிடைக்கும் நம்மளுக்கு. இன்றைக்கி நான் ஒரு 1/2 cup அளவுக்கு கர்வ் எடுத்துக்கிறேன். அது இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் போட்டு வடிச்சிருங்க ஃபுல்லாக. ஸோ இது ஒரு 2 hours வந்து அப்படியே விட்டுருங்க, மேலே ஒரு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஸோ அதுக்குள்ளேயும் எல்லா தனியும் வடிஞ்சு வெறும் இந்த கர்டு மட்டும் கிடைக்கும், அதுக்கு பேர் தான் ஹங் கர்டு. ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்து நான் சிலிகான் கப் வந்து லைன் பண்ணியிருக்கேன். 2 stars ஒரு ஃப்ளவர் இருக்குது, பட் இது உள்ளே செட் ஆக மாட்டேன்ட்டு சரி சும்மா நிற்க வச்சுக்கிறேன். இது ரெடியாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான்ஸ்டிக் கடாயில் நெய் போட்டிருக்கேன், நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. 1/2 cup அளவுக்கு சேமியா, வறுக்காத சேமியா, அதை வந்து போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ நல்லா வந்து ஒரு ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க.
சேமியா வந்து நல்லா வறுத்தாச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மில்க் மீட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த டைமில். இது நல்லா இப்படி ஒன்று சேர்ந்து வரும். ஓகே, நம்ம லைன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து இது சூடாக இருக்கும் போதே பண்ணணும், அப்போ தான் நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு. ஸ்டாரை விட ஃப்ளார் ஷேப் நல்லா வந்திருக்கு. கிட்ட சிலிக்கான் மோல்டு இல்லைனாக்கா இந்த மாதிரி நார்மல் கிணத்துல கூட நீங்கள் செய்யலாம். இது வந்து ஃப்ரீசரில் ஒரு 1/2 to 1 hour செட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக அன்மோல் பண்ணி கிடைக்கும். கர்டு உள்ளே வச்சு 2 hours ஆச்சு. நல்லா திக்காக வந்திருக்கு கர்டு. இவ்வளோ தண்ணி அதுலேருந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த கர்டை வந்து இந்த போலுக்கு மாற்றிடுங்க. இதில் வந்து 1/4 cup அளவுக்கு பவுடர்ட் சுகர், 1/4 teaspoon அளவுக்கு ஏலக்காத்தூள், இது மூணுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை அளவு வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு பொறுத்து, நீங்கள் கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கலாம், கூட வேணும்னா கூட போட்டுக்கலாம். இதிலே வந்து நீங்கள் சாப்டு பிஸ்டாஷ்யூஸ், வால்நட்ஸ், அதுக்கப்புறம் பாதாம் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோடது ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரீசரில் வச்ச அந்த நெஸ்ட்டும் ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம மெதுவாக ரிலீஸ் பண்ணிடலாம். மெதுவாக எடுங்க. ஓகே, எடுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி 1 cup கிடைக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்ரீகந்தை போட்டு டெக்கரேட் பண்ணிடலாம். இதை நீங்கள் எடுத்து அப்படியே கடிச்சு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். நம்ம சர்விங் பிளேட்டில் மாற்றிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். வந்து 1/2 hour ஆச்சு. நல்ல ஒரு குளியல் போட்டுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் ஃபேஸ் மாஸ்க்லாம் போட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தேன். நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. இப்போ தான் டின்னர் பண்ணணும் இனிமேல் தான். ஸோ நான் வரும்போதே அதை தேவைப்படுற காய்கறி கொஞ்சமாக வாங்கிக்கிட்டேன். அதில் வந்து மஷ்ரூம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஜாயின் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம். ஸோ அங்கே மஷ்ரூம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அதில் ஒரு பேக்கெட் வாங்கினேன். அப்புறம் கேரட், அப்புறம் கேரட் வாங்கினேன். பீன்ஸு, அப்புறம் கார்ன், எனக்கு கார்ன் ரொம்ப பிடிக்கும், ஸ்வீட் கார்ன். ஸோ அதனால் இது ஒரு பேக்கப் வாங்கினேன், 2 pieces. காஷ்மீர் சில்லியே இல்லை என்கிட்ட. நான் அந்த வாட்டி கிராசரியில் வாங்க விட்டேன். அதனால் இது ஒரு வாங்கினேன். அப்புறமா என் பையனுக்கு ஒரு ட்ரிங்க்கு சுகர் வாங்கினேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே நான் பெருசாக வாங்கலை. நல்லா பார்க்கில் வந்து 2 பேர் நல்லா ஆட்டம் போட்டாங்க. இனிமேல் டின்னர் செய்யணும். தாஜ்மஹாலில் பச்சரிசி வாங்கினேன். இது வந்து இந்த பொங்கல், அதுக்கப்புறமா வெரைட்டி ரைஸ் பண்ணுறதுக்கு, நெய் சோறு தேங்காய் சோறு பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இனிமேல் தான் டின்னர் பண்ணணும். டின்னருக்கு வந்து மாவு இருக்குது, இட்லி மாவு. இது வந்து குதிரவாளி மாவு எனக்கு கொஞ்சம் இருக்குது. மீன் குழம்பு இருக்குது. ஸோ அதை வச்சு டின்னர் ஊட்டிடுவோம், அவ்வளோதான். ஸோ டின்னர் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்க போகிறோம், ஏன்னா நெக்ஸ்ட் டே ஸ்கூல் இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நான் இன்னொரு வீடியோவில் இங்கே எல்லாம் சந்திக்கிறேன். பாய்.